இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மீனா இப்போ அவங்க அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இறங்கிட்டாங்க. ஜீவாட்ட இந்த பார் நான் கடைக்கு போக முடியாது அப்படின்ட்டாங்க. ஒரே நாளில் பரிதாபம். அப்புறம் இந்த அத்தனை கிண்டல் பண்ணால் அப்புறம் என்ன தான் செய்வாங்க அவங்களும். அது மட்டும் இல்லாமல் கற்றுக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸே கொடுக்கப்படவில்லை. ஸோ இப்போ அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா வந்து சரிங்க, நான் இங்கேயும் இருக்க முடியாது, ஏன்னா வந்து இங்கே வந்து ஐஸ்வர்யாவுக்கு எனக்கு சண்டை வந்துட்டே இருக்குது. அதனால் பேசாமல் கிளம்பி நம்ம தனியாக வெளில போயிடலாம். அடுத்த சண்டை நடந்துச்சுன்னா பிரச்சனை வராமல் யார் மனசையும் நோக்கடிக்காமல் நம்ம போயிடுறது பெஸ்ட்டு. ஏன்னா அந்த வீடே உடையாதுனாங்க, ஆனால் கதிர் கிளம்பிட்டார்ல. இப்போ நான் அவர் நல்லா தானே இருக்காரு, இந்த வீடு நல்லா தான் நார்மலாக தானே போயிட்டுருக்கு, நம்மளும் அப்படி கிளம்பலாங்க. ஜீவாவுக்கு ஒன்றுமே புரியல, இவங்க படுத்து தூங்கிட்டாங்கன்னா. ஜீவா யோசிக்க ஆரம்பிச்சாரு, ஐயோ என்ன ஆக போகுதுன்ட்டு. அடுத்த நாள் காலையில் வந்து வேணும்னே ஐஸ்வர்யாவும் மீனாவை பார்த்து என்ன கடைக்கு போகலையான்னு கிண்டல்லாம் பண்ணேன். நான் வந்து கடைக்கு போயிடறேன்னு ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆனால் வந்து யாரும் கடைக்கு போக வேணாம், கடைக்கு போக வேண்டியது நானும், அப்போ தான் நல்ல பேர் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அட்வைஸ்லாம் கொடுத்து போகிறாங்க, நான் காலை சாப்பாடு செஞ்சுட்டேன், மதியான சாப்பாடு நீ பண்ணிடு, ராத்திரி சாப்பாடு நீ பண்ணிவிடு, நீ வந்து குழந்தைய பார்த்துக்கும் போது நீ வந்து போய் குளிச்சுரு, நீ வந்து இது பண்ணும் போது அவங்க போய் துவைக்கட்டும் அப்படின்னு ஒரு டைம் டேபிளே ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க விடாமல் தனித்தனியாக எல்லாத்தையும் பண்ண வைக்கிற மாதிரி டைம் டேபிளை கொடுத்துட்டு யாரும் சண்டை போடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு ரெண்டு பேர்கிட்டையும் வந்து பேசிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே ஜனார்த்தனன் புலம்பிக்கிட்டே இருக்கார், ஏன்னா வந்து அவரோட மேனேஜர் வந்து நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலை இந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி வரிசையாக சொல்ல இவர் ஐயோ நான் என்னால் ஒன்றும் முடியாது போல இருக்கே, இப்போ சாமி என்ன தான் பண்ணுறதுனே ஒன்றும் புரியல, மாப்பிள்ளையும் வரமாட்டுறாரு அப்படின்னு அவர் புலம்ப ஆரம்பிக்க, உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கலை நான் சொல்கிறத கேளுங்க, மாப்பிள்ளை எப்படியா இங்கே வர வச்சு பார்க்கலாம், இல்லைனா வந்து பாதி பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு கையில் காசு இருக்குல்ல அப்படின்னு அவங்க சொன்னால், இவர் கரெக்டான பாயிண்ட் கேட்குறாரு, என்னென்னா இன்றைக்கி சொத்து வேணான்னு சொல்கிறவங்க நாளைக்கு நம்ம போயிட்டோன்னா சொத்து வேணான்னு சொல்லுவாங்களா, இல்லை தூக்கி போட்டு போயிடுவாங்களா சொத்தை, சொத்தை எப்படி அனுபவிக்க தானே போகிறாங்க, அப்போ அந்த சொத்துக்கான ஹெல்ப்பை பண்ணணும் இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்குறதுல துளி அளவு நியாயம் இருக்கிறது உண்மைதான், ஆனால் அதை யாரும் அவரை வில்லனாவே காமிக்கிறதுனால பாதி நேரம் அவருடைய பவர் பக்க நியாயத்தை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதே பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டு நேராக கிளம்பி இங்கே வீட்டுக்கு போயிடுறார். பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு, என்னால் தான் தனியாக எந்த வேலையும் செய்ய முடியல, கஷ்டமாக இருக்குது, நிறைய வேலை இருக்குது, மாப்பிள்ளை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ன உடனே இப்போ இவர் என்ன சொல்கிறார் மூர்த்தினா, இப்போ ரெண்டு கடையும் அவன் பார்த்துக்கிட்டோம், கொஞ்ச நாள் இங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிட்டோம், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அவன் அதை பண்ணட்டும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே ஜனார்த்தனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. மீனாவுக்கு சந்தோஷப்படலாமா வேணாமான்னு புரியாத மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதோட இன்றைக்கி எபிசோட் வந்து முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மீனா வெளில போகணும்னு நினைக்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.